வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பிராத்மிக்கில் இருக்கிற 5th லெசன் வைட்டமின் அந்த லெசனோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஷரீர்கு துருஸ்த் அவுர் மஷ்பூத் பனானே கேலியே மனுஷிய விமின்ன பிரகார் கே ஆஹார் லேத்தாகை. அதாவது இந்த உடம்பை ஆரோக்கியமாகவும் பலம் உள்ளதாகவும் பலம் பெற்றதாக வைத்துக்கிறதுக்கு மனுஷன் வந்து பல வகைப்பட்ட ஃபுட்டை எடுத்துக்கொள்கிறான். கஹான் ஜாத்தா ஹை கி ஸ்வஸ்த் ஷரீர்மே ஸ்வஸ்த் மஸ்திஷ்க் ரத்தா ஹை. அதாவது சொல்லப்படுறது என்னென்னா, ஆரோக்கியமான உடம்பு தான் ஆரோக்கியமான உடம்பில்தான் ஆரோக்கியமான மூளை இருக்கும். தந்துருஸ்தி சே பட்கர் தூஸ்ரி சம்பதி நகிஹை. அதாவது உடம்பு ஆரோக்கியத்துக்கு மேலான இன்னும் வேறு ஒரு செல்வம் கிடையாது. அதாவது ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தூஸ்ரி அப்படிங்கிறது வேறு ஒரு அப்படின்னு தான் சொல்லணும். துருஸ்த் அவுர் சுஸ்த் ரஹனி கேலியே விட்டமினும் சே பரா ஆஹார் லேனே கி ஜரூரத் ஹை. அதாவது ஆரோக்கியமாகவும் மற்றும் சுறுசுறுப்பாகவும், சுஸ்த் அப்படின்னா சுறுசுறுப்பாகவும் நாம் இருக்கிறதுக்கு விட்டமின்கள் நிறைந்த பரானா நிறைந்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏ பி சி டி ஆதி கை விட்டமின்கள். அதாவது ஏபிசி அப்படின்னு டி அப்படின்னு இது மாதிரி பல வகைப்பட்ட விட்டமின்கள் இருக்கிறது. விட்டமின் ஹமே கானே கி சீஜோசே மில்த்தேகை. இந்த வைட்டமின்லாம் நமக்கு எப்படி கிடைக்குதா, நாம் சாப்பிட்ற பொருட்கள்லேருந்து நமக்கு கிடைக்கின்றது. அலக் அலக் விட்டமினோங் கி கயி கபீசே அலக் அலக் பிமாரியாம் பைதா ஹோத்திகை. அதாவது வெவ்வேறு வைட்டமின்கள் வந்து குறையிறதுனால அலக் அலக் பிமாரியாக வேறு வேறு நோய்கள் வந்து சேருகின்றது. வேறு வேறு நம்மளுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன விட்டமின் குறைவோ, வெவ்வேறு இப்போ ஏ குறைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு இதை மாதிரி டிசீஸ் வருமா, பி குறைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு மாதிரி டிசீஸ் வரும். ஸோ என்ன குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு நோய்கள் வந்து சேருகின்றது, நம்மை தாக்குகின்றது. அவசிய அவசியக்கு காத்திய பைதும் பதாயோம் அவசியக்கு காத்திய பதார்த்தோங் கா சேவன் கர்ணே சே விட்டாமினோங் கி கமி தூர் ஹோத்திகை. ஸோ இந்த நோய்கள் வரதுக்கான காரணம் இந்த விட்டமின் குறைவினால தான். ஸோ அது என்ன விட்டமின் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை, அந்த விட்டமின் நிறைய உள்ள ஆகாரத்தை எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆகாரத்தை நாம் எடுத்துக்கிறதுனால அந்த விட்டமின் குறைபாடு குறைந்து அந்த நோய்கள் நம்மை விட்டு விலகி சென்று விடும். ஷரீர் மே ஏ விட்டமின் கி கமிசே ஃபஃப்டே கோ ஹானி பகுஞ்சிகை. அதாவது ஏ விட்டமினோட குறைவானதுனால லங்ஸில் பாதிப்பு உண்டாகிறது. ஆங்கோங் கி சமக் சளி ஜாத்திகை, கண்ணில் பார்வையானது மங்கிவிடுகிறோம் இல்லை போய்விடும் ஏ விட்டமின் குறைஞ்சதுன்னா. விட்டமின் ஏ தூத் அவுர் உஸ்ஸே பனே மக்கன் மலாயி அவ்வூர் பன்னீர் சே மில்தாகை. இந்த ஏ விட்டமின் வந்து நமக்கு வந்து பால்லேருந்து கிடைக்குது. இந்த பால்லேருந்து உருவாக்குற தயிர் பன்னீர் நெய் இதுலேருந்துலாம். ஸோ இது வந்து பால் மற்றும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் பால் ஆடை பன்னீர் தயிர் இதுலெல்லாம் வந்து இந்த ஏ விட்டமின் இருக்குது. மற்றும் இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், வேண்டான்னு சொல்லக்கூடாது. பால்லாம் டெய்லி குடிக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கண் பார்வை லங்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். மற்றும் கேரட்டை கூட எடுத்துக்கலாம். பி விட்டமின் சப்சே மகத்துவ பூர்ணகை. இந்த பி விட்டமின்ங்கிறது எல்லா விட்டமின்ல ரொம்ப முக்
முக்கியமானது. ஷரீர் மே இஸ்கி கமி ஹோனே சே நசே கம்ஜோர் ஹோ ஜாதி ஹை. இந்த பி விட்டமின்கிறது நம்மளோட உடம்புல கம்மியாக எடுத்துனா இதனால வந்து நரம்பு, அதாவது பிளட் செல்ஸ்ன்னு சொல்லலாம், நரம்பு வந்து இந்த இடத்துல சொல்லிக்கலாம் ரொம்ப வீக்காக ஆயிடுமா. ஆத்மி பாத் பாத் மே குஸ்ஸா கர்த்தாக. மனிதன் வந்து என்ன பண்ணுவானா, அதோட குறைபாடுன்னா அடிக்கடி அவனுக்கு கோபம் வரக்கூடும். விட்டமின் பி கோபி பியாஸ் ஹாத் சே குட்டே குயே சாவல் ஆதி சே மில்தாக. இந்த பி வைட்டமின்ங்கிறது எதில் கிடைக்குதா, கோபியில் இருக்கான். கோபினம் ஒன்று ரெண்டு விதமான கோபி இருக்குது, அதில் அதுலேருந்து கிடைக்குது. அப்புறம் பியாஸ் அதாவது ஃபுல் கோபி பூத் கோபின்னு ரெண்டு இருக்குது, இன்னொன்று வெங்காயம். அப்புறம் கை குத்தல் அரிசி அதாவது சேப்பு அரிசி அதுலேயும், இல்லை வந்து அவள் கூட எடுத்துக்கலாம் சேப்பு அவள், அதில் எல்லாமும் இந்த பி வைட்டமின் இருக்குது. அதை நிறையா நம்ம நம்மளோட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்துட்டோன்னா இந்த குறைபாடு நம்ம வேண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஷரீர் மே சி விட்டமின் கி கமி சே மசூடா கராப் ஹோ ஜாத்தா ஹை. அதாவது பல் ஈறுகள் வந்து, இந்த சி விட்டமின் கம்மியாச்சுன்னா பல் ஈறுகள் இந்த ரூட் இருக்குல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகும். உசே கூன் நிகழ்நே லகுத்தாக. அதாவது அதுலேருந்து பிளட் ரத்தமானது வர ஆரம்பிச்சிடும். விட்டமின் சி நீம்பு ஆலு ஹரி மிர்ச் ஆதி சேமில் தகை. இந்த விட்டமின் சிங்கிறது எதுலெல்லாம் இருக்கா, நீம்பு, லெமனில், பொட்டேட்டோவில், அப்புறம் க்ரீன் சில்லிஸில் கூட இருக்குது. ஸோ நாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட வேண்டும். பச்சோங்கி புஷ்டி அவர் விகாசக்கே லியே விட்டமின் டி கி ஜரூரத் ஹை. உஸ்கி கமி சே தாந்த்கே நிகழ்த்தே சமய பச்சோங்கோ தக்கலீஃப் ஹோத்தி ஹை. அதாவது சின்ன குழந்தைங்க வந்து நல்ல புஷ்டியாகவும் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா விட்டமின் டி வந்து ரொம்பவும் அவசியம். அப்படி அது கம்மியாச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து முதல்ல பால் பல்லு போய் அதுக்கப்புறம் வந்து நல்ல டீத் வந்து வரும், ஸ்ட்ராங் டீத். ஸோ அந்த பால் பல் வரதும் ரொம்ப கஷ்டமாயிடுமா, அதுக்கப்புறம் அந்த பால் பல் விழுந்ததுக்கப்புறம் நல்ல டீத் வரத்துக்கும் ரொம்பவும் பெயின் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பால் பல் வரதும் ரொம்ப கஷ்டமா, பால் பல் வரதும் ரொம்ப லேட்டாக வரும். அப்படி இல்லைன்னா அந்த பால் பல் வந்து அது விழுந்து அதுக்கப்புறம் டீத் வரதும் ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் வந்து கால வேளையில் வந்து நல்ல ஆயிலை தடவி சன்லைட்டு கீழே வந்து குழந்தையில போட்டு வச்சிருப்பாங்க இந்த டி விட்டமின் கிடைக்கிறதுக்காக. விட்டமின் டி கி கமி சே, இந்த விட்டமின் டியோட குறைவுனால ஹடியோங்கி டேடி ஹோ ஜாதி ஹை. அண்டே கி ஜர்தி தூத் மலாயி மக்கன் பன்னீர் ஆதி சே டி விட்டமின் ஜியாதா மில்தா ஹை. தூப் மேபி விட்டமின் டி காஃபி மில்தா ஹை. அதாவது இந்த விட்டமின் டியோட குறைவுனால சில குழந்தைகளுக்கு அப்படியே கால் வந்து எலும்புகளானது வளைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா முட்டையினுடைய மஞ்சளில் கருவில் நிறையா இருக்குது. பால், பன்னீர், பாலாடை, வெண்ணெய் இதிலெல்லாம் நிறையா இந்த விட்டமின் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இந்த பால் இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ விட்டமினும் கிடைச்சிடும், இந்த டி விட்டமினும் நமக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி. தூப் மேபி விட்டமின் டி காஃபி மில் தகை, அதாவது சன்லைட்லேருந்து இந்த விட்டமின் நமக்கு கிடைக்கின்றது. அதுக்காக நம்ம வந்து நல்ல மத்தியான நேரத்தில் போய் விளையாடுறேன்ட்டு சன்லைட்லேருந்து எனக்கு டி விட்டமின் கிடைக்கணும்னு போய் விளையாடக்கூடாது. இந்த டி விட்டமின் ஆனது சன்லைட்டில் காலையில் வெடிகாலையில் இருக்கிற அந்த சன்லைட்லேயும் ஈவினிங்கில் வரக்கூடிய அந்த வெளிச்சத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆத்மிக்கோ ஜரூர் தந்துருஸ்த் ரஹ்னே கேலியே சந்துலித் ஆஹார் கி ஜரூரத் ஹை. அதாவது மனுஷனுக்கு வந்து இந்த உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா பேலன்ஸ்டு டயட், எல்லா வித இதுவும் சேர்ந்த ஒரு பேலன்ஸ்டு டயட் அவனோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம்.
சந்துலித் ஆஹார் கா மத்லப் சந்துலித் பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்னன்னா ஷரீர் நிர்மாண் கே லியே அவசியக் புரோட்டீன் ஸ்வஸ்த் ரஹ்னே கே லியே அவசியக் விட்டாமின் கனிஜ் லவன் அவ்வூர் பாணிக்கா சேவன். அதாவது பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்னென்னா உடம்பை ஆரோக்கியமாக உடம்பை கரெக்டாக சீராக வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு வந்து புரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வஸ்த் ரஹ்னே கேலியே ஆரோக்கியமாக வாழறதுக்கு வைட்டமின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது பழங்கள் காய்கறிகள் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மற்றும் பால் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின்ஸ் அவனோட உடம்புக்கு ரொம்ப தேவை. கனிஜ் லவன் அதாவது மினரல்ஸ் சால்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ். அப்புறம் தண்ணி அதுவும் ஒரு வித மினரல்ஸ் தான். இது எல்லாத்தையும் செரிமானம் செய்யறதுக்கும் நம்ம எடுத்துக்கிற இந்த ஆகாரத்தெல்லாம் செரிமானம் செய்யறதுக்கும் அப்புறம் வந்து நம்ம உடம்பை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கும் தண்ணியும் ரொம்ப அவசியம். சேவன்னா இன்டேக் இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று ஜாஸ்தி ஒன்று கம்மியாக இல்லை ஒன்று இல்லவே இல்லாமல் ஒன்று மட்டும் ஜாஸ்தியாக அது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. எல்லாத்தையும் சம அளவில் சீராக நம்ம எடுத்துக்கொண்டால்தான் நம்மளுடைய உடம்பானது ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆஹார் சக்தி கோ கேலரி கஹதேகே அதாவது இந்த ஆகாரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சக்தியை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோமோ கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வால்யூம் மீட்டர் அது மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இந்த ஆகாரத்தோடலேருந்து கிடைக்கக்கூடியதை வந்து கேலரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நாம் வந்து இதில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ் பற்றி படிப்போம். தந்துருஸ்தி ஹெல்த் உடல் நலம், பிமாரி டிசீஸ் நோய், கம்ஜோர் வீக் ஹட்டி போன் எலும்பு கூன் பிளட் ரத்தம், மஸ்திஷ்க் பிரெயின் மூளை, ஷரீர் பாடி உடல், சேவன் கர்ணா இன்டேக் உட்கொள்ளல், ஜரூரத் நெசசிட்டி மில்னா டு அப்டைன் டு டேக் டு அப்டைன், அப்புறம் ஆப்போசிட்ஸ் சுஸ்த் 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 ஆக்டிவ் லேசி டேடா சீகா அதாவது பெண்ட் ஸ்ட்ரைட், ஜியாதா கம் மோர் லெஸ் கம்சோர் மஜ்பூத் வீக் ஸ்ட்ராங், அப்புறம் ஸ்வஸ்த் சரீர் மே ஸ்வஸ்த் மஸ்தி ரக்தாகை அதாவது ஹெல்தியான பாடியில் தான் வந்து ஹெல்தியான பிரெயின் இருக்க முடியும். ஏபிசிடி ஆதி கை விட்டாமின் ஹை இதனாலும் வந்து வந்து வைட்டமின்ஸ், ஆத்மி பாத் பாத்மே குஸ்ஸா கர்த்தாகை மனிதனுக்கு வந்து எப்படி இருமா அடிக்கடி கோபம் வரும், தாந்து கே நிகழ்த்தே சமய தக்களி போத்திகை பல் வந்து வளர்ச்சி அடையும் போது ரொம்ப பெயின் இருக்கும். அடுத்தது க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், சப்சே மகத்துவபூர்ண விட்டமின் கவுன்சாகை விச் இஸ் த பெஸ்ட் வைட்டமின், சப்சே மகத்துவபூர்ண வைட்டமின் பிஹை. ஸோ நீங்கள் க்வெஸ்சன்லேருந்தே ஆன்சரை எழுதிக்கலாம். நீங்கள் எழுத வேண்டியது இந்த பி மட்டும்தான். சப்சே மகத்துவபூர்ண விட்டமின் அப்படியே எழுதிட்டு இந்த கவுன்சா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பி போட்டுடணும், இந்த ஹை அப்படியே எழுதிடலாம். க்வெஸ்சன்லேருந்து நீங்கள் ஆன்சரை எழுத முடியும். விட்டமின் சி கின் கின் சீஜோன்ஸே மில்தாகை அதாவது கின் கின்னா பிச், இந்த விட்டமின் சி வந்து எதில் எதுலாம் நமக்கு கிடைக்குது, விட்டமின் சி நீம்பு ஆலு ஹரி மிர்ச் ஆதி சே மில்தாகை எது எதுலேருந்தான் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த க்வெஸ்சன்லேருந்து விட்டமின் சி அப்படியே எழுத வேண்டியதான். இந்த கின் கின் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நீம்பு ஆலு ஹரி மிர்ச் ஆதி சே அது மட்டும்தான் எழுத போகிறீங்க. கூப்பசே கவுன்சா விட்டமின் மில்தாகை சன்லைட்லேருந்து என்ன விட்டமின் நமக்கு கிடைக்கின்றது, கூப்சே டி விட்டமின் மில்தாகை டி வைட்டமின் கிடைக்கிறது. கேலரி சே கஹத்தே கிசே கஹத்தேகன் ஆஹார் சக்திக்கு கேலரி கஹத்தேகன் ஆகாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை தான் நாம் வந்து கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.
வணக்கம்.